ஈர்க்கும் மனம், இனியும் சுவை. பாரம்பரியம் மாறாத தமிழ் பசும் நெய். காலையில் 6 மணி 7 மணிக்கெல்லாம் அப்போ கேமராவை முடுக்கிறதுக்கு விஜயகாந்த் சார் தான் வந்தார். அவ்வளவு சீக்கிரத்தில் அவர் ஒரு வெள்ளேந்தியான ஒரு மனிதர், மனசில் பட்டதை சரியும் பேசுகிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டி. இப்போ யோசிச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு, அவ்வளோ ஸ்ட்ராங்காலாம் பேசியிருக்கணுமா அப்படின்னு இப்போ தோணுது. எனக்கு தெரியல, அந்த நேரம் வந்து தலைவர் வந்து இப்போ காலையில் எழுதின கவிதை இது, அது உங்கள்கிட்ட காட்ட சொன்னாங்கன்னு எனக்கு அப்படியே ஒரு பயங்கர புல்லரிக்குது, மிதக்கிற நான் கலைஞர் எழுதின கவிதையை நான் வாசிக்கிறதா அப்படின்ட்டு. அப்பாங்கிறது பிடிக்குமா பிடிக்கவில்லையான்றதெல்லாம் மீறி அவர் எனக்கு அப்பா அவ்வளோதான். அந்த வசனம் என்னை ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு வசனம். அப்பா அவர் என்ன டைரக்டர்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அந்த தயாரிப்பாளர் ரொம்ப நொந்து நூலாக இருப்பார். நான் நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வீட்டில் உட்காந்துருக்கேன், நீ என்னடா பேர் வாங்கிட்டு இருக்கேன்னு ஒரு வருத்தப்பட்டிருப்பார். கலைஞர் மு கருணாநிதிக்கும் உங்களுக்கும் இடையே நடந்த நல்ல நகைச்சுவையான சம்பவம் பத்தி சொல்லுங்களேன். எனக்கு வந்து அரசியல் தெரியாதுங்கிறதுனால இந்த சினிமாவுடைய ஆரம்பத்திலிருந்து அவருடைய பங்கு எவ்வளவு பெரிய விஷயமா இருந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லுவாங்க. ஈவன் எதிர்கட்சியில் இருக்கவங்க கூட வந்து அவருடைய சொல் வளத்தையும் எழுத்தாற்றலையும் சமயோசிதத்தையும் பாராட்டுறவங்களே கிடையாது. அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு கலைஞர் வந்து என்னுடைய படத்தை வந்து பார்க்குறாரு. அப்புறம் அந்த படத்தோட வெள்ளி விழாவில் வந்து கலந்துக்கிறாரு. அப்போ அவர் பேசின ஒரு சுவையான ஒரு விஷயம், நான் பேசும்போது சொன்னேன், இந்த புதிய பாதைங்கிற படம் வந்து கலைஞர்களே சில கலைஞர்கள் உண்டு, சில பேர் வந்து அம்மி கொத்துவாங்க. அந்த அம்மியை கொத்தும்போது சில பேர் வெறும் புளி புளியாக வச்சுட்டு போடுவாங்க, சில பேர் வந்து அதில் தாமரைப்பூ போடுவாங்க. அந்த மாதிரி நான் செஞ்ச வேலை அதுக்குள்ளே ஒரு சின்ன வேலைப்பாடு, அந்த அம்மி குத்துற வேலை தான், அந்த அம்மி குத்துற கலைஞர் தான் நான், அதில் ஒரு சின்ன வேலைப்பாடு செஞ்சேன். ஆனால் எனக்கு பரிசு கொடுக்கறது வந்து சிலைகளை வடிக்கும் கலைஞர் அப்படின்னு அவரை பெருமைப்படுத்துறதுக்காக சொன்னேன். அவர் வந்து பேசும்போது சொன்னார், தம்பி பார்த்திபன் சொன்னார் இந்த மாதிரி அவர் வந்து அம்மி குத்துற கலைஞராகவும் நான் வந்து சிலைகளை வடிக்கிற கலைஞர்னு. தம்பி பார்த்திபா, இந்த அம்மி குத்துறது தான் சமையலுக்கு உபயோகப்படும், சிலைகள் வந்து எந்த வேலைக்கும் உபயோகப்படாது, அதனால் அப்படின்னு என்னை அப்ரிஷியேட் பண்ணுறாரு. இதை நான் கற்றுக்கிறாங்க, ஒரு மேடைன்னு போகும்போது அவங்கள பாராட்டுறதுக்கு அங்கே நம்மளையே கொஞ்சம் தாழ்த்திக்கிட்டு, அவரை தாழ்த்தணும்னு அவசியமே கிடையாது, அவர் பேசுகிறனால அவர் தாழ்ந்து போக போகிறதும் கிடையாது. ஸோ அப்ரிசியேஷன் எந்த லெவலுக்கு அப்படின்னு. இதுக்கப்புறமேல புதிய பாதை வந்து நான் பரபரப்பாக இருக்கிற நேரத்தில் அப்போ நான் வந்து எனக்கு திருமணம் முடிஞ்சு அந்த திருமணம் சார்ந்து ஒரு பிரச்சனை. அப்போ என்னுடைய மனைவி வந்து நிறைய படங்களில் நடிக்கிறதுக்காக ஒத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த திருமணத்தினால் அந்த படங்கள் வந்து தடைப்படுது, அல்லது நாங்கள் கொடுத்த அந்த நேரத்துக்குள்ளே அந்த படங்களை அவங்க முடிக்கலை. சில படங்கள் ஆடி வெள்ளி மாதிரி படங்கள்லாம் சரியாக முடிஞ்சு போச்சு. அதில் கலைஞர் அவர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு படம், ஒரு சொர்ணம் இயக்கத்தில் முரளி நடிக்கிற ஒரு படம், அந்த படத்தோட ஷூட்டிங் நடக்கலை. அந்த நேரத்தில் வந்து என்னுடைய மனைவி அப்போது ஒரு நிறைமாத கர்ப்பிணியாக இருக்காங்க. அப்போது கலைஞர் வந்து என்னை கூப்பிட்டு பேசுகிறாரு, அதாவது அந்த படத்தை கொஞ்சம் முடிச்சு கொடுங்க அப்படின்ட்டு. அப்போ நான் சொல்கிறேன், இல்லைங்க அவங்களுக்கு போதிய அவகாசம் கொடுத்தோம், ஆனால் அவங்க அது பண்ணலை, அதுதான் விஷயம், நாங்கள் வந்து டேட் கொடுக்காமலாம் இல்லை. சரி பரவாயில்லைங்க, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இல்லையாது அந்த படத்தை முடிச்சு கொடுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லைங்க அவங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை, அவங்க நடிக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணியிருக்காங்க, அதனால் மன்னிக்கணுங்க அப்படின்னு அவர் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் சொல்கிறாரு. நான் திருப்பி திருப்பி அவருக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்போ என் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம், நான் அவர்கிட்ட பேசுகிறதில்ல தப்பு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு தைரியமாக பேசுகிறேன். இப்போ யோசிச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அவ்வளோ ஸ்ட்ராங்காலாம் பேசியிருக்கணுமா அப்படின்னு இப்போ தோணுது. எனக்கு தெரியல, அந்த நேரம் வந்து நான் பேச. அப்புறம் அவரை ரொம்ப பெருந்தன்மையாக, சரி நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டார். ஹவுஸ்ஃபுல் படம் வந்து அவருக்காக ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு உட்காந்து பார்த்துட்ருக்கோம். அதில் ஒரு அமைச்சருக்கு வந்து ஒரு காது கேட்காது. நான் படம் பார்த்து முடிஞ்சதுக்கப்புறமேல அவர் சொன்னார்,
இது வந்து ஆற்காடு வீராசாமி தானே மனசில் வச்சுட்டு பண்ணேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை ஐயோ இல்லைங்க, சும்மா போய் எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னாரு. எனக்கு உண்மையிலேயே ஆற்காடு வீராசாமி அவர்களுக்கு இந்த மாதிரி காது கேளாத பிரச்சனை இருக்கான்னு எனக்கு தெரியாது. நான் சொன்னேன், இல்லைங்க, ரத்னம்னு ஒரு நடிகர், ரவுடி ரத்னம்னு ஒரு நடிகர் தான் அந்த ரோல் ஆக்ட் பண்ணார். அவர்கிட்ட போய் நான் சீன் சொல்லும்போது அவருக்கு புரியல. இந்த பக்கம் வந்து சொன்னேன், கேட்டுது, என்னங்க கேட்டால் அந்த பக்கம் எனக்கு காது கேட்காதுன்னாரு. ஸோ அதையே வச்சுட்டு காமெடி பண்ணால் என்ன அப்படின்னு நினச்சிட்டு தான் சார் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் சும்மா நல்லா தெரிஞ்சு தான் பண்ணியிருக்கேன்ற மாதிரி சொன்னார். இதில் என்ன நான் எதுக்காக வெயிட் பண்ணுறேன்னா, அந்த படத்தை காமிச்சு அவர்கிட்ட வரி விலக்கு வாங்குறதா என்னுடைய யோசனை. ஐயோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் நம்ம மாட்டிக்கிட்டோமே, நாளைக்கு எப்படி ஒரு வரி விலக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அப்புறம் மறுநாள் காலையில் 8 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க. நான் போனால் அந்த வரி விலக்குக்கான கடிதத்தில் கையெழுத்து போட்டு வச்சுருந்தார். அதாவது அவர் ஒரு விஷயத்தை விமர்சனம் பண்ணுறாரு, ஆனால் அது வந்து எந்த காலத்தையும் எந்த காரணத்துலேயும் அது சம்மந்தப்பட்டவங்களை பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதையும் நினைக்கிறாரு. இந்த மாதிரி எனக்கும் அவருக்குமான நிறைய தொடர்புகள். ஒரு முறை வந்து நான் அவரை பார்க்குறதுக்காக உட்காந்துருக்கேன். இப்போ மிஸ்டர் சண்முகநாதன் வந்து என்கிட்ட ஒரு கடிதத்தை கொடுக்குறாரு, ஒரு வெள்ளப்பேப்பரில் ஒரு சின்ன கவிதை. தலைவர் வந்து இப்போ காலையில் எழுதின கவிதை இது, அது உங்கள்கிட்ட காட்ட சொன்னாங்கன்னு. எனக்கு அப்படியே ஒரு பயங்கர புல்லரிக்குது, மிதக்கிறேன் நான். கலைஞர் எழுதின கவிதையை நான் வாசிக்கிறதா அப்படின்ட்டு இத்தனைக்கும் அப்படியே சுட சுட. அப்புறம் அதை வாசிச்சுட்டு மேலே கொண்டு போய் அவர்கிட்ட, எனக்கே உரிய இந்த விஷயம் நல்லா இருந்ததுங்க அப்படின்னு சொன்னேன். சொன்னால் ஒரு புக்கை வாயை வச்சுட்டு அப்படியே சிரிக்கிறாரு, நல்லா இருந்ததா நிஜமாவா அப்படின்னு. அப்போ தான் நினச்சேன், ஒரு கலைஞனுக்கு வந்து அந்த பாராட்டுங்கிறது கடைசி வரைக்கும் தேவையான ஒரு விஷயம். அது இத்தனை தடவை பாராட்டிட்டாங்க, இனிமேல் என்ன பாராட்டுறது? இப்போ கூட சமீபத்தில் ஒரு மேடையில் வந்து கலைஞர் ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துருக்காரு, திரு வாலி அவர்கள் வந்து அவரை பற்றி பாராட்டுறாரு. பாராட்ட பாராட்ட நமக்கு அப்படியே புருவம் விரியுது, இவ்வளோ பாராட்டுக்கு சொந்தக்காரர் இன்னமும் ஒரு பாராட்டுக்கு ஏங்குறாரா நம்மக்கிட்ட அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய தருணங்கள் எனக்கும் அவருக்குமான தருணங்கள். இப்போ நினச்சி பார்த்தா கூட அது எல்லாமே அப்படியே பசுமையாக நினைவில் இருக்குது. வணக்கம் பார்த்திபன் சார், வித்தகன் டைட்டில் விஜயகாந்த் சார் படத்தை கேட்டு நீங்கள் கொடுக்கல, அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் காரணம் இருக்கா? விஜயகாந்த் சாரை கடைசி எப்போ மீட் பண்ணீங்க? விஜயகாந்த் சார் என்னுடைய மரியாதைக்குரிய ஒரு கலைஞர். அவரை நான் பல நேரத்தில் பார்த்து ரசிச்சிருக்கேன். முதல் படி வந்து நான் உதவி இயக்குனராக இருக்கும்போது இவர்கிட்ட நம்ம போய் சான்ஸ் கேட்டால் கிடைக்குமா அப்படின்னு அவர்கிட்ட சொல்லாமல், அல்லது யார்கிட்டையும் சொல்லி அவர்கிட்ட சான்ஸ் கேட்காம கொஞ்ச நாள் அலைஞ்சிருக்கேன். அப்போ தானு சார்கிட்ட போய் என்னுடைய புதிய பாதை கதையை சொல்லுவேன், இன்னொரு கதையை சொல்லுவேன். அப்போ அவர் வந்து விஜயகாந்த் சாரை வச்சு படம் எடுத்ததுனால என்றைக்காவது ஒரு நாளைக்கு அவர் மூலமாக விஜயகாந்த் சார் கதை சொல்ல முடியுமான்லாம் முயற்சி பண்ணி பார்த்தேன். அப்படியான ஒரு வாய்ப்பு இல்லை. ஆனால் என்னுடைய முதல் படம் தாடண்டார் நகர்னு சொல்லிட்டு சைதாப்பேட்டையில் ஒரு இடம், அங்கே தான் ஆரம்பம். காலையில் 6:30 7 மணிக்கெலாம் அப்போது கேமராவை முடுக்கிறதுக்கு விஜயகாந்த் சார் தான் வந்தார். அவ்வளோ சீக்கிரத்தில் இத்தனைக்கும் நைட் வந்து அவர் அப்போல்லாம் 2-3 ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க நேரம், லேட்டாக போய் படுத்துட்டு காலையில் 10:30 வந்தார். வந்து அதை ஆரம்பித்து வச்சார். அப்புறம் அவருடைய தாலாட்டு படவா படத்தில் வந்து நானே ஹீரோவாக நடித்தது, அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். அப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி புதிய பாதை ஒரு பயங்கர பரபரப்பு, அடுத்த ஒரு சென்சேஷனல் ஹீரோ, இதை அமுக்கிறதுக்காக தான் அந்த படமே எடுத்தாங்க தாலாட்டு படவா. எனக்கு அந்த மாதிரிலாம் ஒரு விஜயகாந்த் சாருக்கு அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு மனிதரை வீழ்த்தி அதன் மூலமாக ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. அவர் ஒரு வெள்ளேந்தியான ஒரு மனிதர், மனசில் பட்டதை சரின்னு பேசுகிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டி. நான் அநேகமாக பார்த்தீங்கன்னா பிறந்த நாளுக்கு அவங்களுக்கு வாழ்த்து சொல்வேனே தவிர அந்த ஊடகம் மூலமாக அநேகமாக சொல்ல மாட்டேன் என்னை கேட்டால் அவளுடைய. இந்த தடவை நானே போட்டேன், ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு பியூட்டிஃபுல் லேம்ப் ஒன்று எடுத்துகிட்டு போய் அவர் கொடுத்து மடிக்கிட்ட உட்காந்து அவர்கிட்ட பேசினேன். அவர் என்னை அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட பேசினதும், என்னுடைய மகனும் அவருடைய மகனும் வந்து ஃப்ரெண்ட்ஸு, அதனால் எங்களுடைய ரிலேஷன்ஷிப் இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்தது. சமீபத்தில் ஷங்கர்னு ஒரு டாக்டர் வந்து அவருக்கு ட்ரீட் பண்ணிகிட்ருக்காரு, நான் அவர்கிட்ட அப்பப்போ கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அவரோட உடல்நிலையை. அவர் மறுபடியும் மீண்டு வரணும். அரசியலில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை குறுகிய காலத்தில் ஏற்படுத்தினவர். அவருடைய ஆரோக்கியத்தினால சிறு தடங்கல்கள் ஏற்பட்டிருக்கே தவிர, ரொம்ப ரொம்ப ஒரு போல்டான மனிதர், முதல்ல நல்ல மனிதர். அவர்கிட்ட மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காரு. ஜெய்சங்கர் மாதிரி நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காரு, நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு. அதெல்லாமே அவரை வந்து அவருடைய ஆரோக்கியத்தை மறுபடியும் கொண்டு வருன்றது என்னுடைய நம்பிக்கை.
விரைவில் அவரை நலமுடன் காண நானும் ஆவலோடு காத்திருக்கிறேன். சிறந்த வசனகர்த்தாவான நீங்க ரசித்த ரசிக்கும் வசனகர்த்தா யார் யார்? சிறந்த வசனம் எப்படி இருக்கணுங்கிறது வந்து அதுக்கு என்ன அளவுகோல்னு எனக்கு தெரியாது. பட் ஒரே நேரத்தில் உலகம் பூரா ஒரே இடத்துல கைத்தட்டுவாங்க சிறந்த வசனம் எல்லாத்துக்குமே. அந்த மாதிரி நிறைய நான் என்னுடைய படங்களில் பார்த்துருக்கேன். நான் முதலே நினைப்பேன் இந்த படத்துக்கு வந்து டெஃபினட்டாக இந்த வசனத்துக்கு கிளாப்ஸ் வரும்னு நினச்சிக்கிட்டே போவேன். அந்த இடத்துக்கு வந்து கிளாப்ஸ் வரும். யுனானிமஸாக யூனிவர்சலாக எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி அந்த கிளாப்ஸ் இருக்கும். அப்போனா எல்லாருடைய மனசையும் தொடுற ஒரு சிறந்த வசனம். நான் நிறைய படங்களில் நிறைய விஷயங்களை ரசிச்சிருக்கேன். அதில் வந்து ரொம்ப அபூர்வமான சில விஷயங்கள் இருக்குது. பராசக்தி படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து தூங்கிட்டு இருப்பார். ஒரு போலீஸ்கார் வந்து அவர் அடித்து எழுப்புவார். எழுப்பிட்டு என்னடா முழிக்கிற அப்படின்வார். அதுக்கு சிவாஜி சார் சொல்கிற வசனம் வந்து அமேசிங். ஏங்க தூங்குறவனை எழுப்பி ஏன் முழிக்கிறேன்னு கேட்டால் என்னங்க அர்த்தம் அப்படின்வார். தூங்கிட்டு கொண்டை எழுப்பி ஏண்டா முழிக்கிறேன்னு கேட்டால் என்ன சொல்கிறது அப்படின்வார். அது வந்து அபாரமாக இருக்கும். அந்த இடத்துல அந்த மாதிரியான ஒரு வசனத்துக்குள்ளே இருக்கிற ஹியூமரும், அந்த இடத்துல அப்படி ஒரு வசனம் வரும்னே நமக்கு தெரியாது. அப்படியான ஒரு வசனம் நான் பாக்கியராஜ் சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது நிறைய அப்படியே திளைச்சு போயிருக்கேன். அதில் இந்த இடத்துல டைரக்டர் வந்து என்ன வசனம் சொல்ல போகிறாரு அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆர்வமாக இருக்கும். நிறைய படத்தில் அது வசனங்களை மீறியே உருக்கை ஓசைன்னு ஒரு படம், அந்த படத்தில் கடைசியில் ஒரு கார்டு ஒன்று போடுவார். அதாவது இவர் ஊமையாக இருக்கும்போது ஒரு பெண்ணை ஆசைப்படுவார். கிளைமேக்ஸில் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து அவருடைய பழைய கணவனே வந்துடுவாப்பில். அதுக்கு ஒரு ரெண்டு வரி அங்கே எழுதுருவார். இவன் ஊமையாக இருக்கும்போது பேசணும்னு ஆசைப்பட்டான், இப்போது ஊமையாகவே இருக்க ஆசைப்பட்றான். அப்படி தான் அது வந்து ஒரு கை ஓசையோட அந்த லாஸ்ட் கார்டு. என் கைத்தட்டி அடங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அந்த முழு படத்தையும் அப்படியே சுருக்கி திருக்குறள் மாதிரி ஒரு ரெண்டு வரியில் எழுதியிருப்பார். தியாகராஜன் குமாராஜாவுடைய ஆரண்ய காண்டம் படத்தில் வந்து ஏண்டா இந்த மாதிரி உங்கள் அப்பா மேலே இவ்வளோ பிரியம் வச்சுருக்க, உங்கள் அப்பானா உனக்கு ரொம்ப பிடிக்குமா, இல்லை அவர் எனக்கு அப்பா அவ்வளோதான், அப்பாங்கிறது பிடிக்குமா பிடிக்கவில்லையான்றதெல்லாம் மீறி அவர் எனக்கு அப்பா அவ்வளோதான். அந்த வசனம் என்னை ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு வசனம். அந்த மாதிரி அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நான் வந்து ஒரு மகா ரசிகன், அதனால் விரல் விட்டு எண்ணி இந்தந்த வசனங்கள் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. கே பாலச்சந்தருடைய படங்கள், அந்த படங்கள் வந்து வழக்கமாக எல்லோரும் சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி கர்வமாக இருக்கலாம், கர்ப்பமாக தான் இருக்கக்கூடாது, இது போன்ற வசனங்கள் பிடிக்கும்ட்டு. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா அதில் தப்பு தாளங்கள் நினைக்கிறேன். ஒரு படத்தில் ஒரு விபச்சார தொழில் பண்ணிவிட்டு விபச்சாரம் பண்ணி தொழிலுக்கு அது ஒரு மாமா வேலை, அவர் ஒரு மீடியேட்டராக இருப்பார். அவர் கொண்டு போய் ஒரு பெண்ணை ஒரு லாட்ஜுக்குள்ளே விட்டுட்டு வெளியில் வந்து காசு எண்ணிக்கிட்டே இருப்பார். அப்படியே கேமரா டில்டப் ஆகும். அங்கே ஒரு ஹோர்டிங் ஒன்று இருக்கும், ஹேவ் யூ பெய்டு யுவர் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு இருக்கும். நான் கைத்தட்டி அடங்க மறுபடியும் நேரமாச்சு. அந்த மாதிரி வசனம் நம்ம எழுதுறது ஒன்று, இன்னொன்று அந்த வசனத்தை அந்த இடத்துல பொருத்துறது. அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நான் கேபி சார்ட்ட ரொம்ப ரசிச்சிருக்கேன், இன்னும் ரசிக்க நிறைய காத்துட்டு இருக்கேன். தமிழ் சினிமாவில பெரும்பான்மையான இயக்குநர்கள் புதிய முயற்சிகளை தங்களோட சொந்த தயாரிப்புல தயாரிக்க மாட்டாங்க. நீங்க மட்டும் சினிமாவில சம்பாதிச்சத சினிமாவிலே செலவு செய்வது எந்த விதத்துல நியாயம் சார்? நான் வந்து என்னுடைய முதல் ரெண்டு படம் வந்து புதிய பாதை பொண்டாட்டி தேவை, ரெண்டு படம் மட்டும்தான் விவேக் சித்ரா திரு சுந்தரம் அவர்களுக்காக நான் இயக்கிய படங்கள். அந்த ரெண்டு படம் நடந்துட்டு இருக்கும்போதே நான் முடிவு பண்ணேன், அடுத்த படம் எல்லாமே நான் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறேன். ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்பவே நம்பினேன். என்ன காரணம், அதுக்கு இன்ஸ்பிரேஷன் மறுபடியும் ராஜ்கபூர் போன்ற மாமேதைகள், மக்கள் திலகம் எம்ஜிஆரை போன்ற சினிமா மேலே ஒரு பயங்கர பேஷனும், அந்த ஃப்ரீடம், அதில் இருக்கிற மிகப்பெரிய விஷயமே வந்து ஃப்ரீடம். நம்ம நினச்ச மாதிரியான ஒரு படத்தை பண்ணலாம். மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அடிமை பெண்ணும், உலகம் சுற்று வாலிபனும், ஆயிரத்தில் ஒருவனும், எல்லா படமும் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் அப்படின்னு இருந்தாலே அந்த படம் வந்து ஒரு பிரம்மாண்டமான படமாக இருக்கும். அவர் நடிக்கிற படங்களை விட அதிகமான பொருட்செலவில் தயாரிக்கப்பட்ட படங்களாக இருக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்பெஷல் காரணம் இருக்கும். அந்த மாதிரி நானே ஒரு கிரியேட்டராக மாறி இப்போ நான் வந்து ஒரு தயாரிப்பாளர் ஆகும்போது என்னுடைய ஃப்ரீடத்தை, நான் என்ன பர்பஸ்க்காக இந்த சினிமாவுக்குள்ளே வந்திருக்கனோ அதை நான் நிறைவேற்றும் போது சில நஷ்டங்கள் வரலாம். அந்த நஷ்டத்துக்கு ஏன் வேறு ஒருத்தர் காரணமாக இருக்கணும், அதே நம்மளே பண்ணக்கூடாது. அதுக்குரிய வசதி சக்தி எல்லாமே எனக்கு இருக்குது, இருக்குன்னா என்னுடைய நம்பிக்கை. அது சுகமான சுமைகள் பண்ணும்போது என்கிட்ட பைசாலாம் கிடையாது. அப்போ வந்து பூஜை போட்டாலே பணம் வந்துடும், அந்த மாதிரியான ஒரு மார்க்கெட்டில் இருந்தேன் நான்.
அந்த படம் படுதோல்வி, கிட்டத்தட்ட 75 லட்சம் ரூபாய் நஷ்டம் அந்த படம். அடுத்து வந்து என்னை நிலைநிறுத்திக்கிறதுக்காக திடீர்னு அப்படியே உள்ளே விடிய மாதிரி ஒரு படம் பண்ணேன். அப்புறம் நான் தொடர்ந்து எனக்கு சொந்த படம் பண்ணி அதன் மூலமாக ஹவுஸ்ஃபுல் மாதிரி, குடைக்குள் மனை மாதிரி, அந்த படங்கள்லாம் வந்து பெரிய பொருளாதார நஷ்டம் ஏற்பட்டால் கூட இப்போவும் அதை பற்றி பெருமையாக பேசிகிட்ருக்கோம். ஒருவேளை அந்த படத்தை நான் தயாரிக்காமல் வேற ஒருத்தர் தயாரிச்சிருந்தாங்கன்னா பேர் எனக்கு அப்படியே இருக்கும், பார்த்திபனுங்கிற பேர், பா அவர் என்ன டைரக்டர்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அந்த தயாரிப்பாளர் ரொம்ப நொந்து நூலாக இருப்பார். நான் நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வீட்டில் உட்காந்துருக்கேன், நீ என்னடா பேர் வாங்கிட்டு இருக்கேன்னு அவர் வருத்தப்பட்டிருப்பார். இப்போ நானே ரெண்டுமா இருக்கிறதுனால அதனால் எனக்கு ஒன்றுமே குறைவில்லை. இப்போவும் என்னை பற்றின ஒரு எதிர்பார்ப்பை என்னுடைய தோல்வி படங்கள் மூலமாகவே நான் அதிகப்படுத்திக்கிட்டேன். என்னுடைய வாழ்க்கை மிக எளிமையானது, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வாழ்கிறது எப்படின்னு எனக்கு தெரியும். அப்படி 4 காசு கிடச்சதுன்னா அதில் 3 காசில் நிச்சயமாக படம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து, அது நிறைய தடவை இந்த கேம் நான் பண்ணி பார்த்துட்டேன். அதனால் எனக்கு வந்து ஒருவேளை அது ரிஸ்க்காக இருந்தால் அந்த ரிஸ்க் நானே எடுக்கலாமே. இப்போ அப்படி இல்லை, இப்போ என்னுடைய நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு என்னுடைய மிக நெருங்கிய நண்பர்கள் ஒரு படம் இல்லை, ஒரு 2-3 படங்கள் அந்த மாதிரி கண்டினியூஸாக என்னை வச்சு படம் எடுத்து, ஒரு படத்தில் லாபம் வரும், ஒரு படத்தில் சுமாராக இருக்கும், ஒரு படத்தில் மிகப்பெரிய லாபம் வரும், அப்படி வந்தால் நம்ம பங்கு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அமைப்பு நாங்கள் தொடங்கியிருக்கோம். அது சிறப்பாக நடக்கும் நிச்சயமாகவே. என்னுடைய அந்த சுமை வந்து கொஞ்சம் குறையும், நானே படம் தயாரிக்காமல் இருந்தால். அப்புறம் நிச்சயமாக இப்போ நமக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த எதிர்பார்ப்பை நான் மிஸ் பண்ண மாட்டேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் இனிமேல் பொருளாதாரமாக எந்த நஷ்டமும் இல்லாத பெயர் பெறக்கூடிய கமர்ஷியலான படங்கள் நான் இனிமேல் தொடர்ந்து செய்ய போகிறேன். அதனால் உங்களுடைய கேள்வியில் இருக்க ஆதங்கத்துக்கு நன்றி. நான் யார் படம் எடுத்தாலும், இப்போ என்னை வச்சு யார் படம் தயாரித்தாலும் ஒரு ஃபஸ்ட் காப்பி பேசிஸ் மாதிரி தான் அதை பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன். அது கூட என்னென்னா எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த உரசலும் ஒரு நாளைக்கு வரக்கூடாது, இதுதான் இந்த படத்தோட செலவு அப்படின்னு முன்கூட்டி எக்ஸ்னு ஒரு அமௌண்ட்டை போட்டு அந்த அமௌண்ட்டுக்குள்ளே அந்த படத்தை முடிக்கிறது அப்படியான நிறைய தீர்மானங்கள் இருக்குது. அதனால் 2021லேருந்து என்னுடைய படங்கள் வரிசையாக வர வேண்டும். ஹாய் பார்த்து, உங்களுக்காக பார்த்து பார்த்து கேள்விகளை கேட்டிருக்க, பதில் அளிக்காம விட்டுறாதீங்க. இதோ என்னோட அடுத்த கேள்வி. சினிமாவில் பீயின் ஆளுமை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். பாலச்சந்தர், பாரதி ராஜா மற்றும் பாக்யராஜ் இவங்களை பத்தியும் இவங்களோட படைப்புகளை பத்தியும் பார்த்துக்கு பிடித்தது பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அழகா இருக்கு அந்த கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் திரு பாலச்சந்தர் அவர்கள் எனக்கு வந்து சினிமாவுடைய தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி எனக்கு அவர். எனக்கு வந்து சினிமாவுடைய அறிமுகம் அவர் தான், அவருடைய போஸ்டர்ஸ் தான். அவளொரு தொடக்கத்தை எத்தனை தடவை பார்த்துருப்பேன்னு தெரியாது, மன்மதிலையில் எத்தனை தடவை பார்த்துருப்பேன்னு தெரியாது. மிட்லன் தியேட்டர்னு ஒரு தியேட்டரில் 11 மணிக்கு காட்சிக்கு போனேன்னா ராத்திரி இரவு காட்சி முடிகிற வரைக்கும் நான் அங்கேயே தான் குடியிருப்பேன். அப்புறம் அப்படியே சித்ரா தியேட்டர்னு ஒரு தியேட்டரில் அவளொரு தொடக்கத்தை ரிலீஸ் ஆச்சு, அங்கேயே தான் குடியிருந்தேன் கொஞ்ச நாள். மீண்டும் வரவே மாட்டேன். அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு ஆக்கிரமிப்பு அவருடைய படத்தோட ஹேண்ட்லிங்கில், யாருமே சர்வசாதாரணமாக எடுக்க முடியாத கதை அதை வந்து அவர் கையாளுகிற விதம், அது அரங்கேற்றமானாலும் சரி மிரண்டு போயிடுவோம். காட்சிகளை பார்த்து மிரண்டுறதுக்கு பதிலாக அந்த கதை களம்களே நமக்கு வந்து ரொம்ப அபூர்வ ராகங்கள். ஸோ இப்படி அது எல்லாத்தையும் விட அந்த கர்வம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த வித்யா கர்வம். தன்னுடைய படங்களில் அறிமுகமான சூப்பர் ஸ்டார், அவர் பெரிய நடிகர் ஆனதுக்கு அப்புறமேல அவரை வந்து தன்னுடைய படங்களில் தயாரிப்பில் பயன்படுத்துவாரே தவிர அவரை நடிகராக பயன்படுத்தும் போது அங்கே கூட கேபி தான் மேலோங்கி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த வித்யா கர்வம் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதுக்கான உழைப்பு அவரது. இப்போ கூட சமீபத்தில் நேற்று முந்தானாலாம் பாமா விஜயம் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏதோ காரணத்துக்காக அதில் இருக்கிற காட்சிகளை அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். ஆர்டிஸ்ட் நிறைய டாமினேட் பண்ணியிருக்காங்க அவருடைய படங்களில், ஆனால் அந்த டாமினேஷனுக்கு வழிவகுத்து கொடுத்துருக்காரு அது வித்தியாசமான முறைகளில். அந்த மாதிரி நிறைய அவரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். திரு பாரதி ராஜா, சமீபத்தில் எஸ்பிபி அவர்களுடைய உடல்நலம் சரியாக வரணுங்கிறதுக்காக ஒரு பெரிய கூட்டு பிரார்த்தனை, அதில் வந்து பாரதி சார் என்கிட்ட சொன்னார், என்னை 6 மணிக்கு நீ வந்து கலந்துக்கான்னாரு.
கலந்துக்கிட்டேன்னு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவருடைய எமோஷ்னலான பேச்சு எல்லாமே முடிஞ்சது. முடிஞ்ச உடனே நான் அவர்கிட்ட ஏதோ பேசும்போது அவர் சொன்னார், உன்னுடைய அறிவை பார்த்தலாம் நான் ரொம்ப வியக்கிறேன், இவ்வளோ அறிவான நீ என்கிட்ட என்னையா வியக்கிற, இவங்க உனக்கு வந்து என்ன என்கிட்ட வந்து அதிசயப்படுத்துது அப்படின்னாரு. எனக்கு அந்த கேள்வியே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் சொன்னேன், இப்போ நாங்கள் எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணலாம் சார், அது வந்து பிஎம்டபிள்யூவாக இருக்கலாம், இல்லாட்டி பென்ஸாக இருக்கலாம், இல்லை அம்பாசிடராக கூட இருக்கலாம், ஆனால் இ பாஸ் கொடுத்தது நீங்கள் தான், அந்த இ பாஸை வச்சுக்கிட்டு தான் இப்போ நாங்கள் எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னோடனே அந்த உதாரணம் இந்த ப்ரெசண்ட் காலகட்டத்துக்கு அது ரொம்ப உகந்ததாக இருந்ததுனால பாரியா மறுபடியும் பாரு, இப்போ தான் நான் கேள்வி கேட்டேன், உடனே வந்து அதுக்கு ஒரு ஸ்பான்டேனியஸாக பதில் சொல்கிறேன், இதுதான் உனக்கு என்கிட்ட பிடிச்சது. இப்போ நீங்கள் வந்து பாரதிராஜாவோட பெருமையை சொல்கிறேன்னா உடனே வந்து நீங்கள் என்னுடைய பெருமையை சொல்கிறேன் நினைக்காதீங்க. எனக்கு என்ன பெருமைன்னா, இப்படியான ஒரு பெரிய ஒரு ஆளுமை, ரொம்ப நேர்மையாக சொல்லணும்னா பாரதிராஜா சார்லாம் வரத்துக்கு முன்னாடி இந்த சினிமா எப்படி இருந்திருக்குன்னா, நிறைய ஒப்பனை, நிறைய அதிகமான மேக்கப்பு, ஒரு பிக்கு நிறைய எல்லோரும் வச்சுக்கிட்டு, எவ்வளோ மிக சிறந்த நடிகர்கள் நடிக்கிற படத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியாலிட்டி ரொம்ப அதிகபட்சமாக இருந்திருக்கு. அதெல்லாம் உடச்சரிஞ்சு சினிமாவை ஒரு யதார்த்தத்துக்குள்ளே கொண்டு வந்ததில் ரொம்ப முக்கிய பங்கு வந்து திரு பாரதிராஜா அவர்களுக்கு. அவர்கள் அண்ணாந்து பார்த்து அவர் நம்மளை பாராட்டும் போது நமக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம், அது ஒரு சின்ன குழந்தை மாதிரி நான் என்னுடைய எக்ஸ்ப்ரெஷனை, டீச்சர் வந்து வெரி குட் கணக்கு நல்லா போட்டேன்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம். பாக்யராஜர் பற்றி நம்ம ஒன்றுமே சொல்ல வேண்டியதில்லை, எப்போ சொன்னாலும் அவர் என்னுடைய குருநாதர், கற்றுக்கிட்டது எல்லாமே இந்த பேச்சு உட்பட, இந்த பேச்சில் இருக்கிற சுவாரஸ்யம் உட்பட கற்றுக்கிட்டது அவர்கிட்ட தான். சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், கபசுர குடிநீர் குடிக்கிறீங்களா சார் அப்படின்னு கேட்டேன். அப்புறம் பிசிஜின்னு ஒன்று, சின்ன குழந்தையாக இருக்கும்போது நமக்கு வந்து வேக்சின் போட்டிருப்பாங்க அந்த அம்மைக்காக, டிபிக்காக ஆக்சுவலாக போடுறது அது. அது வந்து இந்தியாவில் இந்த வைரஸோடைய, கொரோனாவோட வைரஸோடைய பாதிப்பு குறைவாக இருந்ததுக்கான காரணம் நம்ம எல்லாருமே இந்த அம்மை ஊசி போட்டிருக்கிறதுனாலன்னு ஒரு ஆய்வு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை சமீபத்தில் ஒருத்தர் அதை பற்றின ஒரு பெரிய ஆய்வு பண்ணி மறுபடியும் அந்த ஒரு வேக்சின் வந்து ஒரு 60 வயசுக்கு மேற்பட்டவங்க போடுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் எந்த விதமான பாதகமும் இல்லை, மேபி போட்ட எஃபெக்டில் ஒரு நாளைக்கு ஃபீவர் வரலாமே தவிர மற்றபடி அது வந்து கொஞ்சம் இம்யூனிட்டி அதிகப்படுத்தும், இந்த வைரஸ் வரதில் கொஞ்சம் தாக்கு பிடிக்கலாம் அல்லது தடுக்கலாம் அப்படின்னு. இந்த செய்தி கேட்ட உடனே வந்து நான் வந்து பாக்யராஜ் சாருக்கு ஃபோன் பண்ணேன், சார் உங்கள் உடம்பு எப்படி இருக்குது, இந்த பிசிஜியை பற்றி 4 டாக்டர்கிட்ட கேளுங்க, செக் பண்ணி போட்டுக்கோங்கன்னு சொன்னேன். நான் சொல்கிறது ஒரு உதவியாளன் எது வரைக்கும் உதவியாளனாக இருப்பான், அவருடைய படங்களில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணி நமக்கு ஒரு டைரக்ஷன் வாய்ப்பு கிடச்சதுக்கப்புறமேல குருவே நமக அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறது ஒன்று, கபசுர குடிநீர் குடிங்க குருவே அப்படின்னு கூடவே இருந்து அதை சொல்கிற அந்த தன்மை வந்து எனக்கு என்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், மறுபடியும் என்னுடைய பெருமை தான் அது. ஆனால் அந்த பெருமைக்கு உரியவர் வந்து திரு பாக்யராஜ் சார் அவர்கள். ஸோ அந்த மாதிரி நான் ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆன ஒரு மனிதர் அவர். இப்போ நான் சொல்ல வந்த தகவல், நான் யாரோ பற்றியே என்ன பேசிகிட்டு இருந்தால் கூட இந்த பிசிஜியை பற்றி நீங்கள் எல்லாருமே கூட செக் பண்ணி தேவைன்னா நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் சமீபத்தில் மிஸ்டர் விஜய் சேதுபதி கலந்துக்கிற ஒரு நிகழ்ச்சியில் அந்த புகைப்பட, என்னுடைய நண்பர் ராம்னு ஒருத்தர் ஒரு புகைப்பட ஆல்பம், ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். அன்றைக்கி நான் பேசும்போது 2 முக்கியமான தகவல்களை, சுகாதாரத்துறைக்கும் இன்னொரு முக்கியமான செய்தியுமே நான் சொன்னேன். அது கூட சொல்லும்போது ரொம்ப ஜாலியாக, இந்த 6 மாதம் இடைவெளியில் நிறைய பேர் 5 மாதம் ஆயிருக்காங்க, இல்லாட்டி 4 மாதம் ஆயிருக்காங்க, அதுதான் உருப்படியாக நடந்திருக்க ஒரு விஷயம் அப்படின்னு எல்லோரும் சிரிக்க வச்சு மெதுவாக அந்த கவனத்தை என் பக்கத்தில் இருந்து, அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்கள அவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னு தெரிஞ்சு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்களே தவிர அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணும்போது அதே மாதிரியாக அவங்கள செக் பண்ணி அது நெகட்டிவ் தான் தெரிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சா பரவாயில்ல, நிறைய கேஸ்கள் அப்படி பண்ணலைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்கிட்டயே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. சுகாதாரத்துறை இதை இன்னும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு சொன்னேன். எதுக்குன்னா, நான் சாதாரணமாக கலந்துக்கிற ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல முடியுமா, இந்த பி ஆளுமைகளை பற்றி பேசிட்டே வரும்போது அதுக்கப்புறம் பிசிஜியில் கொண்டு வந்து அதை முடிக்கிறேன், அதனால் இது ஒரு பயனுள்ள செய்தியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் பார்த்திபன் கிட்ட கேள்வி கேட்கலாம், ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 0444-668-0-8031 என்ற எண்ணிற்கு மிஸ்ட் கால் கொடுங்க. உங்கள் சுவாரஸ்யமான கேள்விகளை பதிவு செய்யுங்க. உங்க கேள்விகளுக்கான பதிலோடு நம் பார்த்திபன்.
பசும்பாலின் நற்குணங்கள் நிறைந்த மிருதுவான சுவையான தமிழ் பன்னீர், பாலின் அசல் சுவை பன்னீரின் புரத சத்துடன்.